ஒரு ஹம்மிங் பேர்டு மாதிரி சில துளி நீர்களை நம்ம கொடுக்க போகிறோமா? ஒரு கையில் ஒரு மஞ்சப்பையை எடுத்துகிட்டு தினம் வந்து காய் வாங்க போனாலும் ஒரு துணி வாங்க போனாலும் ஒரு பையை எடுத்துகிட்டு போகிறோமா? இந்த இடத்தில் நம் காலநிலையை குறைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இன்னைக்கு காலையில் இனாகரலில் நமக்கு கொடுக்கப்பட்ட மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். உணவு விஷயத்தில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சின்ன சின்ன அக்கறைகள் கூட அடுத்த 10 வருஷம் அடுத்த 20 வருஷத்தில் இந்த மாதிரியான கருத்தரங்களுக்கான தேவையில்லாத நிலைமை இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு 20 வருஷம் கழித்து பொன்னி நதி பார்க்க போகிறேன்னு ஒரு குதிரையை பிடிச்சிட்டு கிளம்பணும்னு வைங்க, பொன்னியை வேணால் பார்க்கலாம், பொன்னி நதியை பார்க்க முடியுமான்னு தெரியாது. அப்படி ஒரு சூழல் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா, அப்படியான விஷயங்கள் நடக்காமல் இருக்கணும்னா சின்ன சின்ன அக்கறைகள் நம்மகிட்ட இருக்கணும். அந்த குட்டி அக்கறைகள் ஏன் வேணுங்கிறதும் சொல்கிறேன். இன்றைக்கு காலையில் நான் வந்து கருத்தரங்குக்கு வருவதற்கு கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் தாமதமாச்சு. இப்போ எனக்கு அப்புறம் பேசலான்னு இருந்த டாக்டர் எழிலன் வந்து சீக்கிரமாக கிளம்பி போகிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அவர் கிளம்பி போகிறதுக்கு காரணம் சட்டமன்றத்துக்கு போகலை, அவருக்கு ஒரு தொலைபேசி, நான் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கும் போது தான் ஒரு தொலைபேசி அழைப்பு, மருத்துவமனையிலிருந்து ஒரு அழைப்பு. அவர் போக வேண்டிய ஒரு மருத்துவமனையில் ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ்க்கு ஒருத்தர் யாரோ ஒரு சிரமத்தில் இருக்காங்க. அவர் என்கிட்ட சொன்னார், நான் போகணும், அதனால் நான் முதல்ல பேசிட்டு போயிடுறேன்ட்டு. நான் கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி உள்ள காரணம் என்ன தெரியுமா? உங்களை மாதிரி வயதில் இருக்கிற, இங்கே இருக்கிற வயதை ஒட்டிய ஒரு பையன், 15 வயசு பையன், ஒரு 6 நாளைக்கு முன்னாடி, அவங்க 6 நாள் முன்னாடி எனக்கு தொலைபேசியில் பேசினாங்க, ஒரு காய்ச்சல். அந்த காய்ச்சல் இப்போ எல்லா இடமும் அதிகமாக இருக்குது. நான் ஃபோனில் சொன்னவொடனே சொன்னேன், ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கலாம், ஒரு 2-3 நாள் காய்ச்சல் அடிக்கும், லேசாக வந்து ஒரு 3-4 நாளைக்கு வந்து கஷாயங்கள் கொடுங்க, அப்புறம் சரியாயிடும் பார்த்துருங்கன்னு சொல்லிவிட்டு நானும் ஊருக்கு போயிட்டேன். 5 நாள் சரியாக காய்ச்சல்னு சொல்லி 5 நாள் தான் ஆகுது. இன்றைக்கு காலையில் எனக்கு அவர் தொலைபேசியில் சொல்கிறார், சார் நம்ம நினச்ச மாதிரி இல்லை, காய்ச்சலுக்காக அவர் போய் ரத்த சோதனை கொடுத்துருக்கார், சும்மா போய் ரத்த சோதனை கொடுத்துருக்காரு. வழக்கமாக காய்ச்சலில் ஏதாவது டெங்கி இருக்கா, டைஃபாய்டு இருக்கா இல்லை அப்படின்னு பார்ப்பாங்க. சாதாரண காய்ச்சல் வரும்போது 4 நாளாக குறையலை அப்படின்னா பார்ப்பாங்க. பார்த்தா இவருடைய வெள்ளணுக்கள் எல்லாம் குறைஞ்சிருக்கு, மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு. எவ்வளோ குறைஞ்சிருக்கு நமக்கு தெரியும், ஒரு 4000-5000 12000 இருக்கும் அப்படின்னு, இவருக்கு 563 இருந்துச்சு. பான் சைட்டோபீனியாம்பாங்க, எல்லா அணுக்களும் குறைஞ்சிருக்கு. பதறி போய் அந்த டாக்டர் வந்து ஒரு சாதாரண ரிசல்ட் பிளட் டெஸ்ட்டுன்னு பார்க்க போன இடத்துல 15 வயசு பையன் ஒன்றா டெஸ்ட்டு பார்த்தா, எதை பார்த்தாலும் அவன் 5-6 நாளைக்கு முன்னாடி நீச்சல் அடிச்சிருக்கான், கூட சேர்ந்து ஓடிருக்கான், சைக்கிள் ஓட்டியிருக்கிறான், எல்லாம். இன்றைக்கி காலையில் அவருடைய டயக்னோசிஸ் இன்னும் முடிவாகலை, சஸ்பீஷியஸ் ரிப்போர்ட் வந்து ஒரு வகையான இரத்த புற்றுநோய். உங்களை மாதிரி இங்கே வந்து உட்கார்ந்துருக்கலாம், அவர் ஸ்கூலில் இன்றைக்கி இல்லை, அவர் மருத்துவமனையில் படுத்திருக்கார். நாளைக்கு அவருக்கு என்ன சிகிச்சை அளிக்கலாங்கிறக்கா பல பேர் மருத்துவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். அதை பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அங்கேருந்து கிளம்பி வரேன். அதே மாதிரி இப்போ எழிலன் கிளம்பி போகிறதுக்கும் இன்னொரு ஒரு மருத்துவ காரணம். விளையாட்டு இல்லை நண்பர்களே, காலச்சூடு, ஒரு புவி வெப்படைதல் இப்படிங்கிற வார்த்தைகள்லாம் எதுவும் அந்நியமான வார்த்தை நினைக்க வேண்டாம். இது எங்கேயோ ஒரு பையனுக்கு நடக்குங்கிறப்போ நமக்கெல்லாம் ஒரு கதை கேட்குற மாதிரி எல்லார் மனசுலேயும் ஆனால் ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. அந்த பையனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாத சார் சொல்கிறாரு அப்படிங்கிற வருத்தம் இருக்குது. ஆனால் இன்னொரு அரை மணி நேரத்தில் சிக்கன் பிரியாணி சாப்பிடும்போது மறந்துடும், அதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு போயிடுவோம், நம்ம வேலையை பார்ப்போம், அடுத்தடுத்த வேலைக்கு போயிடுவோம். ஆனால் நம்ம வீட்டில் நம்ம அருகாமையில் உட்கார்ந்துருக்கிற ஒரு நண்பருக்கோ இல்லை நம்ம சகோதரிக்கோ நம்ம தாய்க்கோ தகப்பனுக்கோ அப்படி நடந்துச்சுன்னா நம்மளால் லேசில் நகர்ந்து வந்துட முடியாது. அது எவ்வளவு பெரிய வலியை கொடுக்கும், எவ்வளவு பெரிய வேதனையை கொடுக்கும், எவ்வளவு பெரிய பொருளாதார பின்னடைவை கொடுக்கும், எவ்வளவு பெரிய சமூக சிக்கல்களை கொண்டு நடக்கும்னு அதை அனுபவிக்கும் போது தான் தெரியும். ஒரு 7-8 வருஷம் இருக்கும், ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு குட்டி, ஒரு சின்ன பிள்ளையிலேருந்து அவளை எனக்கு தெரியும். அவள் படித்து நல்லா வளர்ந்து மிகப்பெரிய ஒரு மின்னணு துறையில் மிகப்பெரிய அதிகாரியாக வராங்க. அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆகுது, திருமணமாகி அவங்க கருவுறுறாங்க. ஒரு 4-5 மாத வயிற்றில் கருவை சுமந்து கொண்டு அந்த அம்மா, அவங்க அப்பா என்னை வந்து பார்க்கறதுக்கு வரார். ரொம்ப குட்டி பிள்ளையிலேருந்து அவளை எனக்கு தெரியுங்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக பார்த்தவொடனே, என்ன அடுத்த குழந்தை இப்போ என்ன 3 மாதத்தில் டெலிவரியா, என்றைக்கு ஈடிடின்னு ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறேன். ஆனால் அந்த தாய்க்கும் அந்த வயிற்றில் பிள்ளைய சுமந்துருக்க அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பாக்கெல்லாம் சந்தோஷம் இல்லை, கண்ணெல்லாம் கலங்கி நிற்கிறாங்க.
என்ன சார் என்ன விஷயம் சொல்லுங்கள் உட்காருங்க அப்படின்னு உட்கார்ந்து பேசுகிற கூடவே ரெண்டு மூணு பெரியவங்களும் கூட வராங்க. அந்த பொண்ணுடைய மாமியார் அந்த கணவர் எல்லோரும் இருக்காங்க. அப்போ அந்த அப்பா சொல்கிறார், அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சம் மனதை தேற்றிக்கொண்டு என்ன சொல்கிறா, சார் எனக்கு போன 15 நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் மார்பகத்தில் ஒரு கல் மாதிரி இருக்கிற ஃபீலிங் இருந்தது. நான் போய் நான் வழக்கமாக பார்க்குற டெலிவரிக்கு போகிற கைனகாலஜிஸ்ட்டை போய் கேட்டேன். அவங்க இது கருத்தரிக்கிற சமயத்தில் இயல்பு தான்ப்பா, இன்னும் 2 மாதத்தில் நீ பால் கொடுக்கணும், அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இருக்கும், ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து அனுப்பிட்டாங்க. பட் எனக்கு ரொம்ப ஒரு வேறுபாடான உணர்வு இருக்கே அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்டவொடனே எதுக்கு இருக்கட்டும்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி பாருங்கன்னு சொல்லி மேமோகிராம் பார்க்க சொல்லியிருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கருத்தரித்திருக்கிற ஒரு பெண்ணு, அவங்க அவங்களுடைய மார்பகத்தில் ஒரு கடினத்தன்மை இருக்கிறதுனால மாறுபட்ட தன்மை இருக்கிறனால போய் பார்க்குறாங்க. அந்த பெண்ணுக்கு கடைசியில் மார்பகத்தில் புற்றுநோய், வயிற்றில் குழந்தை. அவங்க என்கிட்ட என்னைக்கு வந்தது எதுக்குன்னா, பல கேள்வி அந்த பெண்ணுக்கு. இப்போ வந்து நான் எப்போ கீமோ சிகிச்சை எடுக்கலாம், வயிற்றில் குழந்தை இருக்க இப்போ எடுக்க முடியுமா, ஒருவேளை நான் மருத்துவரை பார்த்துருக்காங்க அவங்க முதல்ல அறுவை சிகிச்சை பண்ணிடலாம், கீமோ வேண்டாம், கன்செப்ஷன் இருக்கிறதுனால அப்புறம் பண்ணிக்கலாம்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அந்த பெண் கேட்குறா, நான் அறுவை சிகிச்சை பண்ணிட்டேன்னா இன்னொரு மார்பகத்தை வச்சு குழந்தைக்கு பால் கொடுக்க முடியுமா, முதல் கேள்வி. இந்த கேள்வியெல்லாம் நம்ம யாரும் கேட்டிருக்கவே மாட்டோம், கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். மருத்துவ உலகில் எங்களுக்கே அது புதிதாக ஒன்றா இருந்துச்சு. நான் வந்து ஆன்காலஜிஸ்ட்டை கூப்பிட்டு ஃபோனில் தான் கேட்டேன், சார் இது மாதிரி சிச்சுவேஷனில் கொடுக்கலாமா, கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. அந்த பெண் திரும்ப கேட்குறா, அதுக்கப்புறம் கீமோ கொடுத்துருவாங்கள்ல, எனக்கும் என் கணவருக்கும் ஒரு ஆசை 2 குழந்தை பெற்றுக்கணுன்ட்டு, 3 வருஷம் கழித்து நான் குழந்தை பெற்றுக்கொள்வதுக்கு என்னுடைய சினைப்பைகள் சரியாக இருக்குமா, இந்த கொடுக்குற மருந்தெல்லாம் என்னுடைய சினைப்பையை சிக்கல் உண்டாக்கிருமா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்குறாங்க. அவங்களுக்கு எல்லா விளக்கமும் சொல்லி ஒன்றும் பிரச்சனை இல்லாமான்னு தைரியம் கொடுத்து சரியாயிருன்னு சொல்லி அனுப்பிச்சாச்சு. இன்றைக்கு அந்த பெண் குழந்தை எல்லாம் பிரமாதமாக நல்லா இருக்காங்க. ஆனால் விஷயம் அது இல்லை, அந்த பெண்ணோட கூட வந்தாங்கல்ல ஒரு அம்மா, அவங்க மாமியார், அவங்க திரும்ப எல்லோரும் போன அப்புறம் அவங்க என் ரூம்குள்ளே வந்தாங்க. இவங்கெல்லாம் சந்தோஷமாக விஷயம் தெரிஞ்சு வெளியே போயிட்டாங்க. அந்த மாமியார் என்ன வந்து கேட்டாங்க தெரியுமா, சார் நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்க சரி, என் பையன் ஒரு 2 வருஷமாக கூட இருந்திருக்கானே, அவனுக்கு ஏதாவது வந்துருமா அப்படின்னு அந்த அம்மா கேட்குது. 2வது கேள்வி, வயிற்றில் இருக்குதே என் பேரனோ பேத்தியோ அதுக்கு பின்னாடி ஏதாவது வந்துருமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பிரச்சனைனா, இந்த அம்மாவுடைய மார்பக புற்றுநோய் போயிடும், போயிடுச்சு. ஆனால் அது கூடவே இருக்க மாமியார் புற்றுநோய், அது எவ்வளோ பெரிய சிக்கலை காலத்துக்கும் கொடுக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதனால் ஒரு நோய்ங்கிறது வலியோட வேதனையோட பொருளாதாரத்தோடு உள்ள விஷயம் கிடையாது, அது இந்த மாதிரி நோய்கள் சமூகத்தில் தாக்கக்கூடிய விளைவு ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ இந்த மாதிரி நோய்கள்லாம் ஏன் இப்போ கூடுது? நான் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் மார்பக புற்றுநோய் எப்படி வரும், யாருக்கு வரும்னு கேட்டால், பாலூட்டாத தாய்மார்களுக்கு, பாலூட்ட வாய்ப்பு இல்லாமல் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு, அவர்களுடைய முதுமையில் வரும்னு படித்தோம். ஆனால் இன்றைக்கு மார்பக புற்றுநோய் யாருக்கு வருதுன்னா, கருத்தரிச்சிருக்க, பாலூட்டி கொண்டிருக்கிற, பாலூட்டிய இள வயதில், 30 வயது 35 வயதில் தான் அதிக புற்றுநோய்கள் வருது. என்ன காரணம்? இந்த மாதிரி நோய்கள் கூடிக்கொண்டே இருக்கிறது. எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் மருத்துவர் ஜபசிங்னு, மிகப்பெரிய ஆங்காலஜிஸ்ட், சிஎம்சியில் ரொம்ப முக்கியமான ஆங்காலஜிஸ்டாக இருந்தவர், இப்போ மதுரையில் இருக்கிறார். ஒரு நாளைக்கு 300 நோயாளிகளை பார்க்கிறார். சார் எப்படி சார் ஒரு மனவேதனை வரலையா அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லுவார், வேதனையாக தான் இருக்குது, ஒருவேளை நான் ஏன் இவ்வளோ பேஷண்ட் பார்க்குறீங்க, குறைக்கலாமே அப்படின்னு அவர் சொல்லுவார், நான் வெறும் 100 ரூபாய் வாங்கி கொண்டு நான் பார்க்குறேன், ஒருவேளை நான் பார்க்கலைன்னா இதில் 25% பேர் இறந்து போய் விடுவார்கள். நாங்கள் மகிழ்ச்சி, நான் இப்போ பேஷண்ட் பார்க்கலன்னா யாரும் இறந்து போக மாட்டாங்க, அடுத்த டாக்டரை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அப்படி ஒரு ஆங்காலஜிஸ்ட்டு அவர் பார்க்கலைன்னா 25% பேர் இறந்து போயிடுவாங்க. அப்படி இப்போ நான் 2வது கேள்விக்கு, இப்போ கேன்சர் கூடுதா இல்லை கேன்சருடைய டயக்னோசிஸ் ஏழியராக வந்ததுனால இவ்வளோ நம்பர் வருதான்னு கேட்டால் அவர் சொல்கிறார், ஆமாம் ஏழியராக டயக்னோஸ் பண்ணுறாங்க, அது உண்மைதான், ஆனால் அதிகமாகி கொண்டிருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை அப்படின்னு சொல்கிறேன். ஏன் கூட்டிகிட்டே இருக்குது? 15 வயசு பையனுக்கு காலையில் இன்றைக்கி பார்க்கும்போது வேதனையாக இருக்குது. எனக்கு சும்மா கதை சொல்லலை, என் வரும்போதெல்லாம் அதே சிந்தனையிலே ஓட்டி நான் வேறு ரூட்டில் வண்டியை திருப்பிட்டேன், அப்புறம் டிராஃபிக் ஜாமில் மாட்டி திரும்ப அப்படியே வரேன். ஏன் 15 வயசு பையனுக்கு ஒரு ஏஎம்எல், ஏன் இன்றைக்கி வந்து டாக்டர் இப்போ அவசரமாக ஓட வேண்டிய அளவுக்கு ஒரு நோய் கூட்டம், ஏன் இந்த நான் சொன்னேன் அந்த கருத்தரித்த பெண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை? காலத்தில் இந்த வெப்பநிலை ஏற்படுவதற்கும் இந்த நோய்கள் இள வயதில் கூடுவதற்கும் பெரிய காரணம் இருக்குது நண்பர்களே. தயவு செய்து நம்முடைய உணவில் ரொம்ப அக்கறையாக இருக்கணும்.
சூழலில் மிக அக்கறையாக இருக்கணும். இந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோய்களில் 15% தான் காரணம் தெரியும், ஜெனடிக் மியூட்டேஷன்னு 15% தான். 85% மருத்துவ உலகம் சொல்கிறது காசஸ் அன்னோன், மைட் பி என்விரான்மெண்டல் ரீசன்ஸ் அப்படின்னு அவன் எழுதியிருக்கான். இப்போ சூழலில் இருக்கக்கூடிய இந்த மாறுபாடுகள் தான் இந்த மாதிரி நோய்களை எல்லாம் கொடுக்குது. அப்போ நம்ம சாப்பாடு, நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு வேளை உணவும் இது எனக்கு ஏதாவது ஒரு வகையில் உடல் நலத்துக்கு நல்லதா, வர இருக்கக்கூடிய நோய்களை தடுக்கக்கூடியதா, இருக்க நோய்களை போக்கக்கூடியதான்னு மட்டும் யோசிக்காமல் எனக்கு எடுத்து வரப்பட்ட சாப்பாட்டினால இந்த சூழலில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா. இப்போ பாதி பேர் சாப்பாடு எங்கள் அடுப்பங்கரையிலே வாங்குகிறான், செல்ஃபோனில் வாங்குகிறான். ஃபோனை எடுத்து அப்படி பார்த்த உடனே இன்றைக்கி என்ன சாப்பிட்லான்னு ஸ்விக்கி ஆர்டர் பண்ணுறான். ஸ்விக்கியில் போட்ட உடனே இன்றைக்கி வடை சாப்பிட்லாம், சிவராமன் வடை சாப்பிட்டா நல்லதுன்னு இருக்காருன்னு வடை அப்படின்னு சொல்லி போட்டு விஏடிஐன்னு போட்டவுடனே அது வடை வரும்போதே பக்கத்தில் ஒரு டோனட் பாப்பப் அது, ஆஹா வடை சாப்பிட்லாமா டோனட் சாப்பிட்லாமான்னு ஒரு சஞ்சலம் வருது 2 நிமிஷம் 2 செகண்டில். அடுத்த உடனே இன்னொரு அடுத்த 2 செகண்ட் இவன் மனசு மாறுறதுக்குள்ளே உன் கேர்ள் ஃப்ரெண்டு இதே நேரத்தில் தான் டோனட் சாப்பிட்ருக்கா, நீ வாங்கலையா, உன் உன்னோட கான்டாக்ட் லிஸ்ட்டில் இவெல்லாம் இதை சாப்பிட்ருக்கேன்னு தெரியுது அந்த பையனுக்கு சொல்லுது. ஸோ உடனே இவன் வந்து சரி இப்போ டோனட் சாப்பிட்டா போய் அவட்ட திரும்ப பேசலான்னு சொல்லி இவன் வடையை வந்து டோனட்டுக்கு மாற்றிடுறான். அந்த அளவுக்கு நம்மளுடைய மொத்த உணவு உணவையும் தீர்மானிக்கிறது பெரிய நிறுவனங்களும் இந்த மாதிரி கார்பரேட் நிறுவனங்களும் குப்பை உணவுகளை தலையில் தட்டிக்கிட்டே இருக்காங்க. நண்பர்களே, நம்மால் எப்படி இன்றைக்கி மேடம் சொல்லும்போது ஒரு பேக்கை எடுத்துகிட்டு போங்க, சுந்தரராஜன் சொல்லும்போது ஒரு சின்ன 4 சொட்டு தண்ணீரை நீங்கள் ஊற்றுங்க ஒரு ஹம்மிங் பேர்ட் சொன்ன மாதிரி, நாம் செய்ய வேண்டியது நாம் சாப்பிடக்கூடிய உணவினால் இந்த சூழலுக்கு எந்த கேடும் வராமல் இருக்க வேண்டும். அதற்கு தண்ணீரை மிகச் சிக்கனமாக பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய சிறுதானியங்களை நம்ம உணவில் எடுத்துப்போம். ஒரு நெல் அரிசி வளர்ந்தால் 2500 லிட்டர் தண்ணி வேணும், ஆனால் 1 கிலோ ஒரு தினை அரிசியோ கம்பரிசிக்கோ வெறும் 5 லிட்டர் தண்ணி போதும். அப்போது தண்ணீரை நேரடியாக சேமிக்கிறது ஒரு பக்கம், நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம தானியத்தை நம்ம ஒரு தினை அரிசியில் இட்லியோ இல்லை கேழ்வரகுல எதுவோ இல்லைனா ஒரு கம்பஞ்சோரோ சாப்பிட்டோன்னா அப்படியும் அந்த விர்ச்சுவல் வாட்டரை நம்ம சேமிக்கலாம். அப்போ சிறுதானியத்தை நம்முடைய காலை உணவுகள்லேயே மதிய உணவில் வச்சுக்கோங்க. ஒருபோதும் குப்பை உணவுகளுக்கு பின்னாடி போக வேண்டாம். அது நேரடியாக நம்மை பாதிக்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணால் சாப்பிட்ற சாப்பாடு நம்ம உடலை பாதிக்கிறது மட்டும் கிடையாது, அதுக்கு மேலே ஒரு பேக்கிங் வருத, அதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர், அதுக்கு மேலே ஒரு கவர், அதை அழகாக ஒரு டப்பா, அதை ஓட்டிகிட்டு வர வண்டி யூஸ் பண்ணுற டீசல், அதுக்கு பின்னாடி ஹாட் பாக்ஸு, அத்தனையும் சூழலை கெடுக்கக்கூடியது. அப்போ நம்ம நேரடியாக திங்கிற இட்லியோ இல்லை ஏதோ ஒன்று மட்டும்தான் நினைக்கிறோம். ஒரு பெரிய டீ கடை நடத்துகிறாங்க, அப்படியே டீ பாக்ஸ் வருது, எல்லா கடையிலையும் அந்த டீ வாங்கி குடிக்கிறோம். நேரடியாக பார்த்தா எவ்வளோ அழகாக டீ வந்து மார்க்கெட்டிங் பண்ணி எவ்வளோ சூப்பராக இன்றைக்கி வருது அப்படின்னு தோணுது. அந்த டீ டப்பா சூடாக இருக்கிறதுக்காக அந்த டப்பாவுக்கு உள்ளே இருக்கிறதும் வந்து ஒரு பிளாஸ்டிக் சைசர் தான். அப்புறம் அதை தூக்கி நீங்கள் தூர போட்டால், அதுக்கு போகிற பேக்கை தூர போட்டால், 2 நிமிஷம் நூடுல்ஸு, அந்த 2 நிமிஷம் நூடுல்ஸை நம்ம சாப்பிட்றதுக்கு 2 நிமிஷம் தான் ஆகும், செய்கிறதுக்கு 2 நிமிஷம் தான் ஆகும், ஆனால் அதுக்கு வெளியே இருக்கிற உரை இருக்க அந்த மஞ்சள் கலர் உரை, அதை தூக்கி நீங்கள் வெளியே போட்டால் 25,000 வருஷம் ஆனாலும் அந்த பிளாஸ்டிக் பேக் வந்து மண்ணில் மக்காது. மண்புழு மண்புழுன்னு சொன்னாங்களே, அந்த மண்புழு வந்து இந்த பிளாஸ்டிக் கவர்ஸை போட்டோன்னா, பிளாஸ்டிக் சைசஸ் போட்டோன்னா அந்த மண்புழுவுக்கும் நல்லதில்லை, அந்த பெண்ணுக்கான மார்பகத்துக்கும் நல்லதில்லை. நண்பர்களே, காலத்தின் இந்த வெப்ப அந்த புவி வெப்படைதலை குறைப்பதற்கு நம்மளவில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் நம்முடைய உணவு தேர்வு, இயற்கை உரங்களாலப்பட்ட செயற்கை ரசாயனங்கள் இல்லாத நம் நாட்டு சிறுதானியங்களை நம் அடுப்பங்கரையில் நம் வீட்டில் சமைத்த உணவுகளை நாம் எடுத்து கொள்வோம். தண்ணீரை புட்டி தண்ணீரை போய் வாங்காமல் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷம், இங்கே எங்கேயுமே பிளாஸ்டிக் பாட்டில் இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் வந்து எடுத்து குவளையில் கொடுக்குறாங்க. எல்லா இடத்துலையும் நாம் தண்ணீரை எடுத்து குவளை தண்ணீரை எடுத்து பழகுவோம். இப்படியெல்லாம் செய்தோன்னா இன்னொரு 25 ஆண்டுகள் கழித்தாவது இல்லை 50 ஆண்டுகள் கழித்தாவது பூலையின் நண்பர்களிலிருந்து காலநிலையில் வெப்படைதலுக்கான கருத்தரங்கள் நடத்தப்படாமல் இருக்க வேண்டும், அதற்கான தேவைகளும் அவசியமும் இருக்கக்கூடாது என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.